ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரிங்க. ஈச் வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஈச்ச வந்து ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியுங்க, ஈச்ச வந்து ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ண முடியுங்க. ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ற இடத்துல ஈச்ச யூஸ் பண்ணலாங்க, ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ற இடத்துல ஈச்ச யூஸ் பண்ணலாங்க. சரிங்க, முதல்ல இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன, அதாவதுங்க ஒரு சென்டென்ஸ்னு இருந்தா ஒரு நவுன்னு ஒண்ணு இருக்குங்க. நவுன்னா என்னன்னா பெயர் சொல்லுங்க. சரிங்க, நவுன்னா பெயர் சொல்லுங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ் இஸ் ரெட் இன் கலர், இல்லட்டினா ஐ லைக் ரெட் ரோஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸும் இருக்கட்டும். இதுல எதை பத்தி பேசுறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, எதை பத்தி நீங்க இதுல பேசுறீங்க? இந்த ரோஸை பத்தி பேசுறீங்க. இந்த ரோஸ்ன்றது நவுன், ஒரு பெயர் சொல்லா, ஒரு பொருள். நவுன்னா என்னெல்லாம் அந்த நவுன்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெயரா இருக்கலாம், ஒரு ஆளோட பெயரா இருக்கலாம், நேமா இருக்கலாம், ஒரு இடத்தோட பெயரா இருக்கலாம், ஒரு பொருளோட பெயரா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலோட பெயரா இருக்கலாம். இது எல்லாமே நவுன் தான். சரிங்களா, இங்க ரோஸ்ன்றது ஒரு பூவோட பேர், அப்ப அது நவுன். சரிங்களா, நம்ம இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம், என்னன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட், எதை பத்தி அந்த சென்டென்ஸ் சொல்லுதோ அது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா சென்டென்ஸ் எதை பத்தி சொல்லுதோ, எதை பத்தி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எதை பத்தி சொல்லுது, ரோஸை பத்தி சொல்லுது. ரோஸ் வந்து சிகப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு ரோஸை பத்தி சொல்லுது. அப்ப நம்மளோட சப்ஜெக்ட் வந்து என்னது, ரோஸ். ஓகேவாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஆல்வேஸ் சப்ஜெக்ட் வந்து நவுனா தான் இருக்கும். ஓகேவாங்க, ஆல்வேஸ் சப்ஜெக்ட் ஒரு நவுனா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நவுன் வந்து ரோஸ், ரோஸ் இஸ் ரெட் இன் கலர் அப்படின்னா, இந்த ரோஸோட ஏதோ ஒரு கேரக்டரை சொல்லுதா, ரெட்ன்றது ரோஸை பத்தி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, அதாவது சப்ஜெக்டை பத்தின இல்ல அந்த நவுனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுதா. ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னன்னா, உங்களோட சப்ஜெக்டை பத்தி இல்ல நவுனை பத்தி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோ கொடுத்துச்சுன்னா அது பேர் வந்து என்னதுங்க, அட்ஜெக்டிவ். புரியுதாங்க இந்த கான்செப்ட் எத்தனை பேருக்குங்க? ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு எத்தனை பேரு சொல்றீங்க? அட்ஜெக்டிவ்னா எனக்கு என்னன்னு தெரியும். அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா நவுனை பத்தியோ இல்ல சப்ஜெக்டை பத்தியோ சொல்லணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது அட்ஜெக்டிவ். சரிங்க, அடுத்தது ப்ரோநவுன்னு ஒண்ணு பாத்திருக்கோம். ப்ரோநவுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறேங்க. ராம் இஸ் தி கிங் ஆஃப் அயோத்தி, ஹி வென்ட் 14 இயர்ஸ் இன் எக்ஸைல். சரியாங்க, 14 இயர்ஸ் வெளியூர் போயிட்டாங்க இல்ல இது போயிட்டாங்க, ஏதோ இந்த சென்டென்ஸ் புரியலன்னா மாத்திக்க கூட செய்யலாங்க. ஹி லிவ்ட் 14 இயர்ஸ் இன் ஃபாரஸ்ட். சரியாங்க, இப்ப முதல் சென்டென்ஸை பாருங்க. முதல் சென்டென்ஸ்ல யார பத்தி பேசியிருக்கோம், நம்ம ராம பத்தி பேசியிருக்கோம். ராமன்றவர் தான் அயோத்தி நாட்டோட அரசர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப ராம பத்தி பேசியிருப்போம். இதுல ராமன்றது ஒரு பெயர் சொல், ஒருத்தரோட பேர் தானே, ஒருத்தரோட பேர்னா அது நவுனு. ராம பத்தி பேசியிருப்போம். அப்ப இந்த ராமன்றது தான் நம்மளோட சப்ஜெக்ட், அதாவது இந்த லைனோட ஹீரோவே அவர் தான். ரெண்டாவது லைன்ல திரும்பியும் ராமன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஹீன்னு யூஸ் பண்றோம். இத தமிழ்ல எழுதுனீங்கன்னா, ராமர் அயோத்தியின் அரசர், அவர் 14 வருடங்கள் காட்டில் வாழ்ந்தார். ஃபர்ஸ்ட் ராமர்னு எழுதுறீங்க, ரெண்டாவது சென்டென்ஸ்ல அவர் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா. இந்த ராமர்ன்ற வார்த்தைக்கு பதிலா நீங்க ரெண்டாவது தடவை வரும்போது அவர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. இங்கிலீஷ்ல ராமுக்கு பதிலா ஹீன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க, கரெக்டாங்க. சோ இது இந்த மாதிரி நவுனுக்கு பதிலா நீங்க வேற நவுன் போடுறதுதான், அதாவது வேற வார்த்தை போடுறதுதான் ப்ரோநவுன். சோ ஜென்ஸா இருந்தா ஹி, ஃபீமேலா இருந்தா ஷீ, பொருளா இருந்தா இட், நிறைய பேரா இருந்தா தே. சரியாங்க, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ப்ரோநவுன்னு சொல்லுவோம், அதாவது நவுனுக்கு பதிலா. நம்ம விளையாடும் போது எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, ப்ராக்ஸி கொடுத்துரு. கம்ப்யூட்டர்ல நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, ப்ராக்ஸி சர்வர், அதாவது அவங்களுக்கு பதிலான்னு அர்த்தம். அதேதாங்க ப்ரோநவுன், நவுனுக்கு பதிலா. புரியுதாங்க?
ஃபர்ஸ்ட் டைம் தாங்க நம்ம ஒரு பேரை யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது தடவைல இருந்து ஹீ ஷி தே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி அப்படின்னு எழுதுவோம். செகண்ட் டைம் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு போட்டுருவோம். தேர்ட் டைம் ஹீ அப்படின்னு வந்துடும். அப்படியே கட் ஷார்ட் ஆகிட்டே வரும். இப்ப ப்ரோனவுன்னா என்னன்னு புரியுதாங்க. ரெண்டு விஷயம் படிச்சிருக்கோங்க, அட்ஜெக்டிவ்ஸ் படிச்சிருக்கோம், ப்ரோனவுன்னா என்னன்னு படிச்சிருக்கோம். இன்னும் ரூல் நம்பர் ஒன்னுக்குள்ள போகல. ரூல் நம்பர் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் வந்து ஒரு ப்ரோனவுனாவும் வேலை செய்யும், அட்ஜெக்டிவாவும் வேலை செய்யும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிளியரா? அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரியுது, ப்ரோனவுன்னா என்னன்னு புரியுதா? ஈச் எவ்ரிங்க. ஈச் வந்துங்க ப்ரோனவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எவ்ரி வந்து அட்ஜெக்டிவா மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும், ஒன்லி ஆஸ் அப்ஜெக்டிவ். ஓகேவாங்க, எவ்ரியை வந்து அப்ஜெக்டிவா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்துங்க, ஈச் வந்தா நம்ம சிங்குலர் வெர்பு தாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எவ்ரி வந்தாலும் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஈச்சோ எவ்ரியோ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல வரப்போற வெர்பு சிங்குலர் வெர்பா தான் இருக்கும். அதாவது இஸ்ஸோ வாசோ ஹேஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஈச் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் யூஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஈச் ஆஃப் தி பர்சன் ரெண்டுமே சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். மூணாவது வந்து, அதாவது சிங்குலர் வெர்ப்னா என்ன சொன்னேன், இஸ் வாஸ் ஹேஸ் இல்ல ஹேடு, பாஸ்ட் டென்ஸ்னா ஹேடு. மூணாவது வந்து இது இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச், இது வந்து ஜென்ரல் அப்ரோச்ல வேலை பார்ப்போம். அப்படின்னா என்ன, இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச்னா ஸோ ஈச் பர்சன் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா குறிப்பிடுற மாதிரிங்க, இதுதான் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச். ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படி உங்கள இருக்கிற ஒவ்வொருத்தரும். எவ்ரின்றத எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இது மல்டிபிள் பர்சன்ஸ குறிக்கும் சரிங்களா, ஆனா இந்த பர்சனை அது ஒரே ஆள், அதாவது கலெக்டிவ் நவுன் மாதிரி எடுத்துக்கிறோம். எவ்ரி பர்சன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் அது பார்க்கும், புரியுதாங்க? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதுல இருந்து உங்களுக்கு புரியலாம். அதே மாதிரிங்க நாலாவது வந்து என்னதுன்னா, ஈச் வந்து டூ ஆர் மோர் பர்சனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், டூ ஆர் மோர் தேன் டூ பர்சன்ஸ். ஆனா எவ்ரி வந்து எப்பயுமே கிரேட்டர் தேன் டூ பர்சன்ஸ் தாங்க. இங்க வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ பர்சன்ஸ், டூ ஆர் மோர், ஆனா இங்க எப்பயுமே கிரேட்டர் தேன் டூ தான். சரி, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட். ஓகேவாங்க, இந்த இடத்துல ஈச் வந்து எப்படிங்க இருக்கு, ஸ்டூடெண்ட்ன்றது நவுனு, நவுன்ல சொல்லுது, நவுனை பத்தி சொல்லுது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னு நவுனை பத்தி சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ். ஈச் யூஸ் பண்ணிருக்கோம், வெர்ப் எப்படி இருக்கு, சிங்குலரா இருக்கு. ஓகேவாங்க, இதே எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட் இப்படி எழுதலாமானா இதுவும் கரெக்ட் தான், இப்படியும் எழுதலாம். எவ்ரி வந்திருக்கு, எவ்ரியும் அப்ஜெக்டிவா வேலை பார்க்கும். அப்ப ஸ்டூடெண்ட்டை பத்தி தான் இதுவும் சொல்லுது, எவ்ரி ஸ்டூடெண்ட். வெர்ப் வந்து இஸ், எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட், இது கரெக்ட் தாங்க. ஓகேவாங்க, இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி டேலண்டட். ஆஃப்க்கு அப்புறம் ஒரு நவுன் வருதுன்னா அது மோஸ்ட்லி ப்ளூரலா தாங்க இருக்கும். ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வருது, ஆனா அதுக்கு பின்னாடி வர வெர்பை பாருங்க, இங்கதான் நீங்க ரொம்ப நோட் பண்ணணும், இந்த வெர்பு பாருங்க சிங்குலரா தான் இருக்கு. ஈச் வந்தா சிங்குலர் தான் வரும். இந்த இடத்துல ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தரும் அப்படின்னு இந்த இடத்துல ஈச் வந்து என்னவா வேலை பாக்குதுங்க, ப்ரோனவுனா வேலை பாக்குது. ஈச் வந்து ப்ரோனவுனா யூஸ் பண்ண முடியும். இதே இதுல எவ்ரி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு சொல்ல முடியாது, எவ்ரி ஆஃப் அப்படின்னு வராதுங்க. ஓகேவாங்க, ஏன்னா எவ்ரி ப்ரோனவுனா வேலை செய்யாது, இது ஓகேவாங்க. ஈச் அண்ட் எவ்ரிய ப்ரோனவுன் அப்ஜெக்டிவ் புரியுதா புரியலையா, ஏதாவது டவுட் இருக்காங்க? சரிங்க, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈச் வந்து டூ ஆர் மோர் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஈச் பர்சன் ஆன் திஸ் எர்த் ஹேஸ் டு டை ஒன் டே அப்படின்னு இருக்குங்க, கரெக்ட். ஏன்னா மோர் தென் டூ பர்சன்க்கு ஈச் யூஸ் பண்ணலாம், ஈச் பர்சன் ஆன் திஸ் எர்த்னா இருக்கிற ஒவ்வொருத்தரும். இதே இது ஈச்சுக்கு பதிலாக நான் எவ்ரி போடுறேன், எவ்ரி பர்சன் ஆன் திஸ் எர்த் ஹேஸ் டு டை ஆன் ஒன் டேனாலும் கரெக்ட். ஏன்னா எவ்ரியும் எதுக்குதான் வரும், மோர் தேன் டூ பர்சன்ஸ்க்கு எவ்ரியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது, ஹீ ஹேஸ் எ புக் இன் ஈச் ஹேண்ட், கரெக்டா தப்பாங்க. ஹீ ஹேஸ் எ புக் இன் ஈச் ஹேண்ட், மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு கை இருக்குங்க,
சோ அதனால ஈச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாங்க? அப்படின்னு வராதுங்க, ஏன்னா எவ்ரிய ரெண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவாங்க? சோ இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் சொல்ல விட்டுட்டேங்க, நாலு டிஃபரன்ஸ் சொல்லிருக்கேன்ல, அஞ்சாவது டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது டிஃபரன்ஸ் வந்து என்னதுன்னா, ஈச் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட யூஸ் பண்ண முடியாதுங்க. எவ்ரிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க? சரிங்க, அடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே சொல்றேங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னது? அதாவதுங்க, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் சேட், ஐ என்ஜாய்டு தி ஹாலிடே, ஐ மான் டுடே, எனக்கு துக்க நாள், இன்னைக்கு நான் துக்கமா இருக்கேன், இந்த மாதிரியான நம்மளோட இமோஷன்ஸ் இல்ல ஃபீலிங்ஸ். தி வெதர் இஸ் டூ ஹாட், தி பிரீஸ் இஸ் குவைட் வார்ம், இதெல்லாம் வந்து உங்களால கண்ணால பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? ஹாட்டா இருக்கு, வார்மா இருக்கு, கோல்டா இருக்கு, நான் சேடா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், என்ஜாய் பண்றேன், மான் பண்றேன், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களால தொட்டு மட்டும்தான் உணர முடியும். ஃபீல் அண்ட் டச் தான் உங்களால கண்ணால பார்க்க முடியாது. இந்த எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாங்க? சோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னா அந்த சென்டென்ஸ்ல எவ்ரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. தே ஹாவ் ஈச் ரீசன் டு பி ஹாப்பி வித் தேர் நியூ ஹோம். சரியாங்க? இப்படி இருக்கு, தே ஹாவ் ஈச் ரீசன் இருக்குங்க. சோ இந்த இடத்துல ஹாப்பின்னு ஒரு வார்த்தை வந்திருக்காங்க, இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனா? சோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஒரு சென்டென்ஸ்ல வந்தா நம்ம என்ன பண்ணணும்? எவ்ரி தானங்க யூஸ் பண்ணணும், ஈச் யூஸ் பண்ணக்கூடாது, ஈச் வராது. சோ தே ஹாவ் எவ்ரி ரீசன் டு பி ஹாப்பி. அந்த ரீசன் ரெண்டுக்கும் மேற்பட்ட ரீசனா கூட இருக்கலாம். சோ அதனால தே ஹாவ் எவ்ரி ரீசன் டு பி ஹாப்பி. இந்த இடத்துல ப்ளூரல் வெர்பு வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்க ப்ளூரல் நவுன் இருக்கு. சரியாங்க? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈச்சோ எவ்ரியோ வந்தா சிங்குலர் வெர்பு தான் வரும்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம். அதனாலதான் இந்த இடத்துல ஹேஸ் தானே வந்திருக்கணும்னு நீங்க யோசிக்க கூடாது. இந்த வெர்பு வந்து இந்த சப்ஜெக்ட பொறுத்து மாறும். இப்ப ஈச்சோ எவ்ரியோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்திருந்ததுன்னா உங்களுக்கு அதை தொடர்ந்து வர வெர்பு சிங்குலரா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்டே என்ன படிச்சிருந்தோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சென்டென்ஸ்ல வந்திருந்தா அந்த சென்டென்ஸ்ல வர வெர்பு வந்து சிங்குலரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஹாவ்ன்ற ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. ஓகேவாங்க? ஹாவ்ன்ற ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. இந்த ப்ளூரல் வெர்பு எதுக்காண்டி வந்திருக்குன்னா, இங்க நீங்க யூஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். எப்பயுமே சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க வெர்பு இருக்கும். அவர்கள் அங்கே சென்றார்கள், இங்க அவர்கள்ன்றதுனால அங்கேயும் சென்றார்கள் அப்படின்னு வருது. புரியுதாங்க? அதே மாதிரி தே ஹாவ்ன்னு தான் வரும். இது எவ்ரியோ ஈச்ச பொறுத்தோ இந்த வெர்பு மாறாது. ஏன்னா வெர்புக்கு அப்புறம் தான் எவ்ரியோ ஈச்சோ இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு. ஸோ உங்க சென்டென்ஸ் ஈச்சோ எவ்ரியோ வச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த வர வெர்பு சிங்குலரா இருக்கும். சப்போஸ் உங்க வெர்பு வேற சப்ஜெக்டை வச்சு உங்க சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வெர்பு இருக்கும். இதுக்கு பின்னாடி வர்றது ஏதாவது வெர்பு இருந்தா அது சிங்குலரா வரும். ஓகேவாங்க? Thank you.